சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஜெயிலர்லேருந்து ஒரு தரமான அப்டேட் ஒன்று இப்போ வெளிவந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன செய்தி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜெயிலருடைய ரிலீஸ் தேதின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. என்னென்னா, செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஜெயிலர் திரைக்கு வருகிறது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வெளிவந்திருந்த தகவல். ஆனால் இப்போது அது கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் வரைக்கும் அவ்வளோ தூரம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகஸ்ட் மாதமே வருது, அதுவும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் வந்து திரைக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இப்போ வெளிவந்து நிறைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வரும். அது வந்து சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் ஆகக்கூடிய அந்த ஒரு ஆனிவர்சரி வரக்கூடிய அந்த தருணம், அந்த டயத்தில் ஜெயிலர் திரைக்கு வருதுன்னா ரசிகர்களுக்கு ஒரு டபுள் தமாக்கா. ஒன்று, சூப்பர் ஸ்டாருடைய அந்த திரையுலக ஆனிவர்சரி அதையும் கொண்டாடலாம் ஒரே நேரத்தில், அதேமாரி ஜெயிலர் அதையும் வந்து கொண்டாடலாம். ஒரு சூப்பரான ரிலீஸ் தேதியாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை, ஆகஸ்ட் 10 அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் மேலே ரசிகர்கள் மட்டும் கிடையாது, நிறையா பேருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு காரணம், நெல்சன் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இயக்கின பீஸ்ட் எதிர்கொண்ட விமர்சனங்கள், அதனால் அவர் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையை சுமந்திருக்காரு. அது நிச்சயமாக ஜெயிலரில் வந்து நிரூபிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஜெயிலரில் பணியாற்றிருக்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அப்போ பேட்டி கொடுத்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக ஜெயிலரை பற்றி பேசியிருக்காங்க. அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், ஜெயிலர் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் சிவா அவர்கள், ஜெயிலரில் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சூப்பர் ஸ்டாரோடு நடித்த நடிகர் நடிகைகள் கொடுத்துருக்கிற பேட்டியிலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நெல்சன் அவர்களுமே இப்போது அங்கங்கே அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஜெயிலரை பற்றி கேள்வி கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவான பதிலை வந்து அவர் சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். நிச்சயமாக இந்த ஜெயிலரில் நெல்சன் அவர்கள் மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தரமான பதிலடி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிடலாம். அதுக்கு மேலே அனிருத் அவர்களுடைய இசை இருக்குது, அது எல்லாத்தையுமே தூக்கி வந்து உச்சத்தில் நிறுத்தும். அதையும் தூக்கி உச்சத்தில் நிறுத்துறது தான் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம இன்னும் 2-3 மாதம் அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன்னா முதலையாவது 5 மாதம்னு சொன்னோம் செப்டம்பர் அப்படிங்கிறப்போ, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 10லேயே ஜெயிலர் வந்து திரைக்கு வருது அப்படிங்கிறப்போ ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் மாறி இருக்க போகுது ஆகஸ்ட் 10ங்கிறது. ஆனால் இது வந்து அஃபிஷியலான நியூஸ் கிடையாது, இப்போ வந்திருக்கிற ஒரு தகவல் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெயிலர் ஆகஸ்ட் 10 வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை செப்டம்பர் வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை எப்போ வந்தாலும் கொண்டாட்டம் தான், எப்போ வந்தாலும் சூப்பர் ஸ்டாரை வரவேற்று நாங்கள் செலிப்ரேட் பண்ண ரெடி அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.